ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிபி ரைடர். நான் உங்கள் எஸ்டிபி பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுங்க பார்த்தீங்கன்னாங்க, நம்ம குடும்பத்தோட குலதெய்வ கோவில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கங்க. நம்ம சேனலில் இப்போ வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து எங்கே போக போகிறோம் என்னன்னு சொல்லி எல்லாமே ஷெடியூல் போட்டாச்சு. ஷெடியூலுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளோட ட்ரிப்பை வந்து மூவ் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக போதுங்க. ஆனால் அந்த ஆவரேஜ் போகிற வியூஸ் அளவு கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மால் யூடியூபர்ஸுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் வெளியில் தெரிய முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, எல்லாமே வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நயினார் பாளையம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மருதம் சொல்லி ஒரு ஊருங்க. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம புண்ணியம்மன் ஆலயம்னு சொல்லி இங்கே இருக்குங்க. அந்த ஆலயம் இது தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு நம்ம கிளம்பிட்டோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அப்பாவோட ஆட்டோ தான், சொந்த ஆட்டோ, ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. நானும் சித்தப்பா மட்டும் நாங்கள் வந்து பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸலில் வந்தோம். இதில் இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி வந்து அப்பா அப்பாவுக்கு தம்பி இருக்காங்க, ரெண்டு பேர் தான் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா வண்டி அப்படி எப்படி சொல்கிறது, எக்ஸல் 100னா 30 to 35 இது வேகம் தாண்டி போகக்கூடாது வண்டியில். அதே இப்போ நம்ம கீர் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா எந்த வண்டி ஓட்டினாலும் சரி, அவங்கள பொறுத்தவரைன்னா அவரேஜ் வந்து 50 to 60 தாண்டி அந்த வண்டி வேகமே ஓட்டவே கூடாதுங்க, அவங்கள ஓட்டவும் மாட்டாங்க. ரெண்டு பேருமே எங்கள் அப்பாவும் அப்படி தான், எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பா ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் வண்டி ஓட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் அது எதுக்கு வேகமாக போயிட்டு அப்படிங்கிற அவங்க அது அப்படியே ஓட்டி அவங்க பழகிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் டிரைவர், எங்கள் சித்தப்பாவும் டிரைவருங்க, அவங்க எல்லாமே லைனில் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. நான் யாரையுமே வந்து சித்தப்பா அந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டேன், எல்லாத்தையுமே அப்பான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். எங்கள் அப்பா ரெண்டு அப்பாவுமே வந்து எப்படின்னா லைனில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாவும் உடனே சின்னப்பா வந்து கிளம்புறாரு, அடுத்து வண்டி கிளம்ப போகிறாரு. ஸோ ஓகே, நம்ம அவர் இது போகிறதுக்குள்ளே சரி நம்ம எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸோ போகலாம்னு சொல்லி வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/9/2022ங்க. அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து சரின்னு பார்த்தீங்கன்னா 10/9/2022 தான் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுப்பேன். ஏன்னா நாங்கள் கிளம்புறதா, நாங்கள் ஒரு 11 மணி தான் கிளம்புறேன். 11 மணிக்கு கிளம்பி இங்கே போயிட்டு பொங்கலாம் வச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுங்க. அதனால் வந்து நாளைக்கு தான் எப்படி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் வந்து 10/9 இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுங்க, அப்போ வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா கூட போகலாங்க. அங்கே ப்ளேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக இதாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், கிளைமேட் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரே விதத்தை சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. போனால் என்ஜாய் பண்ணிடலாம். வீரப்பூர் போனால் எப்படியோ அது மாதிரிங்க. எதுவும் வீரப்பூர் ப்ளேஸ் போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு கறிலாம் ஆகி சாப்பிட்டு நம்ம வரும் தெரியுமா, மீட் சாப்பிட்டு வரணும் தெரியும். அந்த மாதிரி இந்த ப்ளேஸுங்க, நம்ம போனால் இங்கே போயிட்டு சில் பண்ணிட்டு வேற லெவலில் வராங்க, செம்மையாக இருக்கும் ப்ளேஸு. ஸோ இதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பிளான் பண்ணி வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வச்சுங்க. இது வந்து சின்னசேலம் டு நயினாபாளையம் இருக்க ஃபாரஸ்ட்டுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் எப்படின்னா இதில் வந்து என்னென்னா மொத்தம் எனக்கு 3 இடத்துல வந்து ரோடு உள்ள சரியில்லாமல் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பனையந்தூர் வரும்போது ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னசேலம் டு நயினாபாளையம் ஃபாரஸ்ட்டு, நயினாபாளையம் டு அந்தாண்ட வரதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுங்க, ரெண்டு ஃபாரஸ்ட் இருக்கும். அது ஏன்னு சொல்லி அப்பாட்ட கேட்கும் வரும் சொன்னால், இங்கேருந்து மரங்களை யாரும் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா கூட ரோடு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா வண்டி அந்த வண்டி வேகமாக போகாது, அதுக்குள்ளே சீஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த ரோடெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து யாரும் போட மாட்டாங்க, இந்த ரோடு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு நாம் வெற்றிகரமாக கோயிலுக்கும் பக்கமாக வந்தாச்சுங்க. என்னடா கோயில் வீடியோ இப்போ தான் கோயில் கிளம்புறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கோயில் வந்தீங்கன்னா அப்படி தாங்க. கோயில் வர வரையுமே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டாக தாங்க முடியும். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தாங்க எல்லாமே கொஞ்சம் பிக் பிக்காக பண்ணும். என்னென்னா பொங்கல் வைக்கிறதுலாம் எல்லாமே பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்குது, அதனால் அது எல்லாமே லாங்காக வருங்க. இதாங்க கோயில், இங்கே கோயிலுக்கு வந்துட்டு ஸோ எல்லாம் சட்டு சட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா இது பனைதோப்புங்க. இந்த பனைதோப்பு பார்த்துங்க, இந்த பனைதோப்பு நான் ரிட்டர்ன் மறுபடியும் காட்டுவேன். இந்த இதுதான் கோயில் இன்டர்ஃபேஸு, இந்த கோயில் இன்டர்ஃபேஸ் பார்த்துங்க. செப்பேட்டு உள்ளே போய்ட்டு குச்சி பிடிட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. அடுப்புக்கு விறகுலாம் பொறிச்சு வந்துடுங்க, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, இதுலேருந்தே நம்ம ஃபுல்லாக விளாக் எடுத்துக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக விளாக் எடுத்துருக்காங்க. போயிட்டு என்ன விறகுலாம் பொறுக்கிட்டு அம்மா சொன்னாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்க டக்குன்னு சொல்லி அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, வண்டியா இல்லையா வந்து விறகு பொறுக்குவான்னு சொல்லி கால் பண்ணாங்க. நான் விறகு பொறிட்டு வரதுக்குள்ள பார்த்தேன் எல்லாம் போட்டுலாம் வச்சு ரெடியாக இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் ரெண்டு அம்மா சின்னம்மா எங்கள் அம்மாவும் சரி ரெண்டு பேருமே வந்து பொங்கல் வைக்க பானை வச்சுட்டாங்க.
ஸோ ஓகே நம்ம அதுக்குள்ளே கோயில் ஃபுல்லாக ஒரு இன்டர்ஃபேஸ் சுற்றி பார்த்தாலேமேன்னு சொல்லி பார்த்தாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஒரு சில சாமி தான் இருக்குது. ஸோ என்னென்னா முன்னாடி வந்து புண்ணியம் பண்ணிருப்பாங்க, இந்த பக்கம் அஞ்சு சாமி இருக்குங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா இவர் இருப்பாருங்க கருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் இருப்பாருங்க. ஸோ ஓகே இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பொங்க பொங்க போதுங்க ஸோ அதுன்னு சொல்லிட்டு சித்தி வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க, அம்மா வந்து வெறும்பொங்க வச்சு சேவை இருக்கிறதுங்க. அதனால் சரி இதெல்லாம் சொன்னாங்க என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அரிசி கிளஞ்சி அந்த தண்ணியிலேருந்து உழ வச்சாங்க, அதுக்கான பொங்க வைக்கிறதுக்கு அந்த இதில் வந்து பொங்க வச்சாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு இது எங்கள் அம்மா பண்ணுறாங்க, எங்கள் சித்தி கூட நார்மலாக தான் பண்ணிங்க, எங்கள் அம்மா கரெக்டாக பண்ணி காட்டுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சரி ஏதோ பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதை ஏன் நான் சொல்லி அது தேவையில்லாத்து. ஸோ இந்த மாதிரி பண்ணுனா போதும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. நல்ல இது என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கு அது இல்லாமல் நீங்கள் பிறந்தநாள் வேறு, என் தங்கச்சி பிறந்தநாள் இருக்கும், அதுக்காக நம்ம வச்சிடலாம் கோயிலெலாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நானும் இப்போ காலேஜ் கிளம்ப போகிறேங்க, நம்ம காலேஜ் செகண்ட் இயர். ஸோ நம்ம காலேஜ் இப்போ கிளம்பணும், காலேஜ்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பும் பிளான் பண்ணியாச்சுங்களா, ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு ரீசெண்ட் டைமில் நம்ம போகிறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே அங்கே ரீசன் அதுக்கும் போயாகணும். இன்னொன்று என்னென்னா என்னடா ரைடர்னு சொல்லி நேம் வச்சுட்டு வெறும் நீ வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயுமா போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. நம்மக்கிட்ட ஓனாக வந்து பைக் கிடையாதுங்க, நம்மக்கிட்ட வந்து அம்மாகிட்ட எக்ஸல் இருக்குது, ஆனால் எக்ஸல் வந்து என்னென்னா அம்மா வெளியில் போக்குவரத்துக்கு அம்மா எக்ஸல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் எக்ஸல் எடுத்துகிட்டு நான் வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் சொந்தமாக பைக் எதுவும் கிடையாது, அதனால் நம்ம ட்ரெயினில் போயிட்டு வந்துக்கலாம் இப்போக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி ட்ரெயினில் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாமே ஷெடியூல். இதுக்கு அடுத்தும் நான் எங்கே போனாலுமே சரி எல்லாமே வந்து எல்லா ரைடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பாக கன்வெர்ட் பண்ணி அது எல்லாமே ட்ரெயினில் தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ யாருமே கோச்சிக்க வேணாம், ஆனால் வந்து பைக்கில் போனால் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ, பார்க்குற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இருக்குமோ அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக வந்து இதில் போகிறதுலே வந்து பிளாக் கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளியராக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் எப்படியும் பைக் வாங்கிடும்னு நினைக்கிறேங்க. வீட்டில் கேட்டிருக்கேன், அண்ணா ஒருத்தர் சொல்லியிருக்கேன், காலேஜில் படிக்கிற அண்ணா ஒருத்தர் என் கூட படிக்கிறவர், அண்ணன் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபர்தராக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே நம்ம இங்கே வருவோம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அம்மா பூஜை தட்டெலாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு இதுதாங்க உள்ள சாமி ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள தான் பொன்னியம்மன் சாமி இருக்கும், இதுக்கு தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கணும் அது அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல, ஆனால் பாருங்கள் உள்ள சாமி தெரியுதான் தெரியல, உங்களுக்கு தெளிவாக தெரியுதான் தெரியல, பட் ஆனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வந்து இந்தானே விநாயகர் இருப்பார், அவரையும் சாமி கும்பிட்டு விநாயகர் கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்தானே வந்து படைச்சாங்க, படைச்சி முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து சமைக்க வந்துட்டாங்க, இங்கே அடுத்து சிக்கன் சமைக்க வந்துட்டாங்க. இதோ கோழி இருக்கணும் சிக்கன் சமைக்கணும்னு சொல்லி சிக்கன் சமைக்க வந்தாச்சுங்க, சமைக்கிறதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சவங்க. இன்னொன்று காட்டு பத்திரம் இப்போ தான் கிளியர் பண்ணாங்க சொல்லி அவங்க நிலம் வாங்கினாங்க, அது லேண்டோட பத்திரம்லாம் எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க. இன்னொன்று எல்லாருமே வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, என்னென்னா ஒரு சின்ன யூடியூபர், சின்ன யூடியூபருக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும், நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக நம்ம வீடியோ போடுறோம், ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக இது தெரிஞ்சாலுமே சொல்லுங்கள் என்கிட்ட, ஒன்றும் மறுபடியும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் வரணும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து மாதிரி போடுறாங்க. ஒரு கையில் வந்து இன்னும் வச்சுருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ளஸ் தருதோ மைனஸ் தருதோ கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மைனஸ்னு எது சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த டைம் தீர்த்திக்கிறேன். முன்னாடி போதுங்க, அடுத்து நான் அடுத்த நம்மளோட ட்ரிப் எங்கே பிளான் பண்ணி அரிசியில் பிளான் பண்ணி மூணு பேர் போடணும். இப்போ எப்படி நம்ம வந்து நார்த் இந்தியா டெல்லி போயிட்டு வந்தோமோ அது மாதிரி இப்போ வந்து சவுத் இந்தியான்னு சொல்லி நம்மளோட கன்னியாகுமரி போகலாம் மாதிரி பிளான் பண்ணியாச்சு. பக்கா ஷெடியூல் போட்டு நம்ம கிளம்பி போகிறோங்க. மேக்ஸிமம் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு டெல்லி ட்ரிப் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ ஆகஸ்ட் 15 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுமா, அதேமாரி நம்மளோட நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி ட்ரிப் சவுத் இந்தியா ட்ரிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுதுங்க. செப்டம்பர் 15 கிளம்பி நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரமாரி திருக்கி வரமாரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம், பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமானது என்னென்னா உங்களோட சப்போர்ட் தாங்க எனக்கு வேணும். என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி சும்மா என்ன சொல்கிறது தெரிக்க வேணும் நம்ம எல்லாமே ஓகேங்களா. இதுவரையும் கண்டினியூ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன்,
அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வோம். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.